வணக்கம், நான் எழில்வேந்தன். அனுமனும் மயில் ராவணனும் அப்படின்ற ஒரு புது அனிமேஷன் திரைப்படத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து பல வகையில் ஒரு புதுமையை கிரியேட் பண்ணோம். ஏன்னா முப்பரிமாண 3D அப்படின்றதே கொஞ்சம் ரேர் நம்மளோட தமிழ் சினிமாவில். 3D அனிமேஷன், அதில் இதிகாச கதை அப்படின்றதும் புதுமை. ரொம்ப காலமாக ஆச்சு, இது கடவுள்கள் அசுரர்கள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட திரையில் தோன்றி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த காலத்தில் சிவாஜி படம்லாம் வந்துச்சு, கர்ணன், இன்னொன்று என்னது, திருவிளையாடல், அது மாதிரியான படங்கள்லாம் கதாபாத்திரங்கிறதுனால ரொம்ப வித்தியாசமான முறையில் அணுகுனாங்க. இப்போ அதுக்கான ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு, அதனால் மக்கள் மனசில் இது மாதிரியான ஒரு படம் வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது. இந்த கதையை மட்டும் நாங்கள் புராணத்துலேருந்து எடுத்திருக்கோம், ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து ஹாலிவுட்டோட மேற்கோள் வச்சு செஞ்சுருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்டங்களை பெருசாகவே அதில் இணைச்சிருக்கோம். புராண படம் என்றாலும் அனிமேஷனுக்கு எப்படி இது தகுதியாகுது அப்படின்னா, ராமாயணத்தில் ஒரு சின்ன பகுதி எடுத்து சொல்கிறோம். இதில் அசுரர்கள் வருவாங்க, வானரப்படை வரும், அப்புறம் மூன்று தலை நாகம், நான்கு கை உள்ள ஒரு பெரிய முனிவர் அப்படின்ற மாதிரி அந்த வில்லனும் வந்து ஒரு பாதாள உலகத்தின் மந்திர மன்னன், மந்திரி சக்தி படைத்த ஒரு மன்னன் அப்படின்ற வகையில் அவர் வெவ்வேறு உருவங்கள் மாறுவார். இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் நாம் சரியாக காட்டணும்னா அது அனிமேஷனில் தான் சாத்தியமாகுது. அதை தான் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். இது வந்து குழந்தைகளையும் இந்த இதிகாசங்கள் பற்றி சிறிதேனும் தெரிஞ்சதுனால பெரியவர்களையும் பெருசாக கவரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது சொல்லப்படாத கதைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அது தைரியமாக சொல்கிறதுக்காக எப்படி வந்துச்சு, எதனால, என்ன காரணம், இந்த விஷயத்த சொல்லணும்னு? சொல்லப்படாத கதை அப்படின்னு இதுக்கு நாங்கள் டைட்டில் வச்சுருக்கோம். அது மிகச்சரியான டைட்டில் நான் சொல்ல மாட்டேன். பெரிதும் சொல்லப்படாத கதைன்னு வேணால் அதை மாற்றிக்கலாம். என்னென்னா, வால்மீகி ஒரு சில வரிகளில் இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கேரக்டரை கடைசி நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அதை விரிவுபடுத்துறதுக்கு அவருக்கே நேரம் இன்மை இருந்திருக்கலாம். ஆனால் அதை படிக்கும்போதே தெரியும், இது வந்து கடைசி நேரத்தில் வந்து போகிறதுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டரா அப்படின்னு. கிளைமேக்ஸ்லாம் முடிகிற நேரத்துக்கு சிவாஜி விட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அங்கே வராரு. ஸோ அதை எடுத்து நாம் சினிமாவை ஆக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுக்கான அந்த படத்துக்கான தேவையான சஸ்பென்ஸ், அந்த ஆக்ரோஷமான ஒரு வில்லத்தனம், அத்தனையும் அந்த கேரக்டருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மாவீரன் செயல் வீரன் அப்படின்ற விதத்தில் ஒரு எல்லார் மனசையும் நெஞ்சி தொடர அளவுக்கு அனுமனுடைய கேரக்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப அழகானவர், அவர் வந்து ரசிக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அதை மீறி தான் தான் பலமானவன் அப்படின்றது அவருக்கே தெரியாது என்ற ஒரு அடக்க உணர்வு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர், இது அத்தனையும் சில வரிகளில் எங்களுக்கு இந்த படத்தில் கிடச்சதுனால அதை எடுத்து நாங்கள் ஒரு திரைப்படமாக்குறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. சில வரிகளே இருந்ததுனால இது அதிகம் சொல்லப்படாத கதை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ இது ஒரு ரெண்டு பாட்டு, என்னோட எண்ணத்தில் மூணு பாட்டு முதல்ல நான் பரிந்துரை பண்ணேன் என்னோட கதாசிரியர் நண்பர் நாராயணன் கிட்ட. ஒன்று வந்து இந்த வானர சேனைகள் அவங்கள திரட்டி இவர் பாலம் கட்டி அங்கே இலங்கைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இலங்கையில் வந்து ஒரு சில தினங்கள் இவங்க அதாவது போரில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெப்டாக் தேவை, அதாவது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சோ ஒரு பாடலோ தேவை. ஸோ அந்த ஒரு பாட்டை சொல்கிற விதத்தில் என்ன நடக்குதுன்ற ஒரு
ரீசெண்ட் ஃப்ளாஷ்பேக்கையும் ஆடியன்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயங்களை நாங்கள் அதில் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது சுக்ரீவன் அவர் இளைப்பாறி கொண்டு இருப்பார், போர் முடிஞ்சிடுச்சு அன்னைக்கு, சுற்றி வானர சேனைகள் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து தன்னோட மன்னன் பற்றியும் தாங்கள் எப்படி இலங்கைக்கு வந்திருக்கோன்றதை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து எப்படி நாங்கள் இந்த போரில் ஜெயிப்போன்றதை பற்றியும் ஒரு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு குஷியான பாடல் அது. அது அந்த பாட்டுக்கான இடம் அங்கே சரியாக அமைஞ்சது வச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நாள் ஆசை, எல்லா ஜோடிகளுக்கும் மூத்த ஜோடி வந்து ராமரும் சீதையும், ஸோ ரோமியோ ஜூலியட்டெல்லாம் கையாண்ட அளவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் யாருமே பண்ணதில்லை, அதாவது பாத்திர படைப்பு செஞ்சதில்லை. அவங்களுக்கு இடையில் ஒரு பாட்டு அமைஞ்சதுன்னா அது ஒரு காவிய பாட்டாகிடும் அப்படின்றது தான் எங்களோட நம்பிக்கை. அதனால் செகண்ட் ஹாஃபில் ராமரும் சீதையும் அந்த பிரிவு பாடல் மாதிரி ஒரு பாட்டு வச்சோம், பார்க்குறவங்கெல்லாம் அதை வெகுவாக பாராட்டிகிட்டு தான் இருக்காங்க. அனுமன் வந்து ஒரு நேரத்தில் பாதாளம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல, ஸோ கீழே விழுந்தார்னா சாமானிய மனிதனாக இருந்தால் விழுந்து விபத்தாயிடும், ஆனால் அனுமனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றது அவங்க அப்பா ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு. அவங்க அப்பா வந்து வாயு காற்று கடவுள், அதனால் அவர் கீழே விழுறாரு. விழும்போது இது வந்து ஒரு சில மணி நேரங்கள் அளவுக்கு ஆகும், ஏன்னா அந்த பாதாள உலகத்தோட டெப்த் அவ்வளோ ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தை நாங்கள் ஏதாவது சுவையான நிகழ்ச்சிகள் கொண்டு தான் அடைக்க முடியும். ஸோ மயில் ராவணனோட குரு ஒருத்தர், அது மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரு, அப்புறம் ராட்சச புழுக்கள், இது மாதிரி அதுக்கப்புறம் ஆரோஸ், அதாவது அம்பு அடிக்கக்கூடிய விஷம் நிரம்பிய அம்புகள் அடிக்கக்கூடிய பூக்கள் அப்படின்ற ஒரு விசித்திரமான விஷயங்களெல்லாம், அதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸ், இவரோட தடைகள், இந்த தடைகளை மீறி தானே அவர் உள்ளே போவோம். எந்த ஒரு ஹீரோவும் ஆப்ஸ்டக்கிள்ஸை ஜெயிச்சானா தான் உள்ளே போக முடியும். ஸோ இந்த பாதாள உலகத்தில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கிறதா நாங்கள் கதையை அமைச்சிருக்கோம். டெக்னீஷியன்ஸு, எங்களோட க்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாராயணன் கதை ஸ்கிரிப்ட் ரெண்டுத்தையும் அவர் எழுதினாருங்க. இசை, அவரோட இசை புலமை வந்து எனக்கு தெரியும், கூடிய விரைவில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ரொம்ப இசைக்கருவிகளில் கை தேர்ந்தவர், அமெரிக்காவிலேருந்து இது முழுக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதோட தரமும் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது விளங்கும். மூன்றாவதாக அவரோட ரோல் வந்து ப்ரொடக்ஷன் கோஆர்டினேஷன் பண்ணார், அதாவது இந்த படம் வந்து ஒரு 7 ஸ்டுடியோஸ் கிட்ட உலகம் ஃபுல்லாக இருக்கிற மெக்சிகோ, ஜப்பான், அமெரிக்கா அது மாதிரியான இடங்கள்லேருந்து வேலை வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இமெயில் மூலமாக கோஆர்டினேஷன் பண்ணோம், அதையும் நாராயணன் செஞ்சுருக்காரு. நான் இந்த காட்சிகளெல்லாம் வடிவமைப்புக்கிறது, அதாவது எப்படி கதாபாத்திரம் இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓவியங்களாக முதல்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சீனும் எப்படி இருக்கும்னு ஸ்டோரி போர்ட் போடணும், அதாவது எங்கே யார் நிற்பாங்க, கேமரா ஆங்கிள் என்ன, உடல் மொழி என்ன, எக்ஸ்ப்ரெஷன் என்ன, எல்லாத்தையும் படங்களாக வரையணும். ஸோ கிட்டத்தட்ட 480 பக்கங்கள் உள்ள ஒரு சித்திரக்கதை மாதிரியே அதை முழுக்க வரைஞ்சிட்டேன். ஸோ ஸ்டோரி போர்ட்ஸ், கான்செப்ட் ஆர்ட் அண்ட் டைரக்ஷன், இது மூணும் நான் பண்ணியிருக்கேன். அதை தவிர படம் முடிகிற காட்சி முடிஞ்ச அப்புறம் லைட்டிங் ஒன்று பண்ணணும். லைட்டிங் தான் அந்த இடத்துல அட்மாஸ்பியர், அந்த மூடை பண்ணுறது. ஸோ இந்த 4 ஏரியாஸும் என்னுடையது. அதை தவிர சாபு ஜோசப், அவர் வந்து ஒரு பிரபல எடிட்டருங்க, காஷ்மோரா, வல்லினம் ஆகிய படங்களுக்கெல்லாம் நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு, அவர் தான் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் ராஜேஷ் மலர்வண்ணன் வந்து தமிழாக்கம், மொழிபெயர்ப்பு, இங்கே இருக்கிற கலைஞர்கள்லாம் சேர்த்து டப்பிங் போடுறது, அதையெல்லாம் ராஜேஷ் மலர்வண்ணன் பண்ணியிருக்காரு. மற்றபடி சித்திர கலைஞர்கள்னு பார்த்திங்கன்னா பட்டியல் 100 கணக்கில் போகும், அதனால என்னால் அதை உடனே அடியாக சொல்ல முடியாது, ஆனால் அவங்க இல்லாமல் படம் உருவாகியிருக்காது. ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம், நான் ஸ்டோரி போர்டாக பண்ணது சித்திரக்கதையாக வர அளவுக்கு ரொம்ப நேர்த்தி இருக்காது, ஏன்னா நான் என்னோடய கலைஞர்களுக்கு மட்டும் அதை விளக்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இது வெறும் ஸ்டோரி போர்ட் மாதிரி இல்லை,
இது கிட்டத்தட்ட கிராஃபிக் நாவல் லெவலில் இருக்குன்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோன்னா கிராஃபிக் நாவலை கண்டிப்பாக வெளியிடலாம். படம் July 6 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில், இந்தியா ஃபுல்லாக ஹிந்திலையும் தமிழ்நாட்டில் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகுது. முழு முப்பரிமாணம் 3D எஃபெக்டோடு வரப்போகுது. அதோட டெப்த்து போன்ற அருமையான விஷயங்களை, இந்த பாதாள உலகம் எப்படி உங்களை ஈர்க்கும் அப்படின்றது வந்து அந்த முழுமையான 3D பெரிய திரையில் நீங்கள்லாம் பெரியவர்கள் சிறியவர்கள்னு அனைவரும் குடும்பமாக போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.